Mama, trouser, current itchy. Nikki, the part all are getting. Talek modla yenna veida abdin sonna alla. Ah, appa patala taleki yenna veida yanda ipdi vandrika abdiney soli trickingle. Nikki, enoda one side love na vandu paatitenga. Enadhe? One side love ah? Ama. Onaka. Ama, enakku dhaan. Seri andha kadhaiya solli enna nu keppom. Adhu yen kekringa? Oru naal na vandittu andha devadiya na vandittu meet panna. Seri தில்லாலங்கடி ஸ்டைல்ல போயிடு அவங்களுக்கு பீஸா கொடுத்துட்டு இம்ப்ரஸ் பண்ணலாம்னு பார்த்தா நிக்கி என்கிட்ட மோதாத அப்படினு சொல்லிட்டாங்க சரி நானும் சோகமா என்ன பண்றது தேவதாஸ் பிரதர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றதுனே புரியாம அழகியே கண்ணே உன்னை எப்பயாச்சு பாத்திர மாட்டானே பெண்ணே அப்படினு நான் வந்து ஏங்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சுனா பாத்துக்கோங்களேன் பார்த்துட்டேன் மறுபடியும் ஜாலியா இருக்கேன் அவங்க யார் என்னன்றதை பாக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து ஷோக்குள்ள போய்லாம் இது வணக்கம் தமிழா வழங்க ஒரு பூமிக் செஷன் பிரீ ஃபுட் அண்ட் ஒரு லூப்ஸ் டைம்ஸ் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை இன்னைக்கு அந்த தேவதை யாரு அப்படியே பாத்தீங்கன்னா வேற லெவல் பார்ட்டியா இருக்க போதுன்னா இருக்கு ஓகே ஃபன் கேரண்டீடு லெட்ஸ் வெல்கம் தி கார்ஜியஸ் Sanchita Shetty our girl to our show வணக்கம் 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 thank you so much for the beautiful introduction என்னோட படங்கள் எல்லாம் எடுத்துட்டு கவிதை மாதிரி சொல்லிட்டீங்களே விக்கி உங்களுக்காக தான் எல்லாமே அதுலலாம் வந்துட்டு சார் இவ்வளவு இம்ப்ரஸ் பண்ணாதங்க அப்படியே இம்ப்ரஸ் அது வேற காலையில வேற இம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க thank you so much இது எதுக்காக அப்படியே பாத்தீங்கன்னா என்னோட மலர்க்காக தான் ஆஹா எஸ் ஏனா நீங்களும் பின்னாடி கொண்டையில ஒரு மலர் வச்சிருக்கீங்க நீங்களும் மலரா தெரிவீங்க அதனால தான் ஓகே एक्चुअली ரொம்ப அழகா வந்து gorgeous-ஆ வந்து மங்களகரமா வந்து வந்திருக்கீங்க பாக்கவே ரொம்ப லவ்லியா இருக்கு थैंक यू இது காலையில வணக்கம் ஷோ இல்லையா கொஞ்சம் ஏமா மாடர்னா கேஷுவலா வராம கொஞ்சம் காலையில அம்மா எல்லாம் அந்த காலத்துல அம்மா எப்படி பண்றாங்க ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணி குங்குமம் வெச்சு குங்குமட்ட வைக்கல அவ்வளவுதான் பூ வெச்சு சாரி எல்லாம் போட்டு வராங்கலையா சரி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குடோன்னு சொல்லி இப்படி வந்தோம் சோ வந்துட்டு மறுபடியும் வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட உங்களோட ஜர்னி வந்துட்டு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே 15+ இயர்ஸ் நீங்க வந்துட்டு கடந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க இந்த ஜர்னி வந்துட்டு இட்ஸ் நாட் a easy thing இல்லையா இதல ரன் ஓடிட்டு இருக்கறவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு தெரியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கணும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும் இதுக்கு நம்ம வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படினு உங்களுக்கும் இருக்கு நீங்களும் வந்துட்டு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஹீரோயின் தான் இல்லீங்களா சோ இந்த ஜர்னியை ஒரு லைட்டா இப்படி திரும்பி பாக்கும்போது எவ்வளவு கிக்கா இருக்கு ஆக்சுவலி வந்து ஐ அம் வெரி லக்கி என்னன்னா ஸ்கூல் முடிச்ச காலேஜ் இன்னே என்டர் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு ரோல் தான் பண்ணேன் கன்னடத்துல அந்த படம் வந்து 200 டேஸ் ஹிட் ஆயிடுச்சு அந்த படம் நான் எதிர்பார்க்காம ஒரு சின்ன வயசுல அந்த சக்சஸ் அந்த லக் அது நான் அந்த படம் அவ்வளவு ஹிட் ஆகலன்னா நான் மேபி ஒரு ஆக்டரா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னா நினைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புனித் ராஜ்குமார் கூட நடிச்ச அந்த படமும் ஹிட் என்ன பாருங்க நம்ம படம் பண்றதுல லக்கா ஹிட்டா என்ன நடக்குது சக்சஸ் மேல சக்சஸ் ஸோ அது வந்து எனக்கு நான் அது எதிர்பார்க்கல சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுல வந்து இந்த என்னோட ஜேர்னி ஐ எம் வெரி லக்கி டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தில்லாலங்கடி வந்துச்சு அதுக்கப்புறம் சூதுக்காம் வந்துச்சு அதுக்கப்புறம் பேக் டு பேக் இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகும்போது இட்ஸ் யுவர் லக் ஆல்சோ யூனோ இட்ஸ் நாட் ஓன்லி ஹார்ட் ஒர்க் இட்ஸ் நீங்கள் லக்கியாக இருந்தால் மட்டும்தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகலாம் நீங்கள் வந்து ஒரு ஆக்டரா ஹீரோவா ஹீரோயினா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் உங்கள் லக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சஸ்டெயின் ஆகலாம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸோ அது எனக்கு கிடைச்சிருக்கு அது அதனால இந்த 15+ என்ன சொல்றீங்களே நானும் இன்னும் சின்னவள தான் 30s தான் இருக்கேன் ஸோ அதை திரும்பி பார்க்கும்போது நான் நான் காலேஜெல்லாம் படிக்கும்போது ரஜினி சார் மீட் பண்ணுறேன் கமல் சார் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி சூர்யா மீட் பண்ணுறேன் விஜய் அந்த மாதிரி காலேஜில் படிக்கும்போது ஆப்வியஸ்லி எந்த பொண்ணுக்காக இருக்கும் அது நான் எதிர்பார்க்கல ரொம்ப சின்ன வயசுலயே கிடைச்சிருச்சு எனக்கு 20 years பேக்ல 22-23 எல்லாம் எனக்கு நமக்குலாம் எப்படி இருக்கும் அந்த இதுல ரஜினி சார் மீட் பண்றது கமல் சார் வந்து கூப்பிட்டுட்டு அப்ரிசியேஷன் பண்ணுது அழகா இருக்காங்க நல்லா டேலண்டட் கேர்ள் சூதுகாம்ல வந்து தளபதி விஜய் மீட் பண்ணிருக்கோம் சூர்யா சார் வந்து சிங்கம் 2ல வந்து ஆடியோ லான்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க அதுல ஒரு அஜித் சார் வந்து மீட் பண்ணுது இதெல்லாம் வந்து காலேஜ்ல இருக்கும்போது நான் நினைச்சிருந்தேன் படங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையா நடக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய blessing and luck. ஓகே ஏங்க நான் வந்துட்டு இது உங்ககிட்ட கேட்கணும், அந்த லக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எப்போ உணர்ந்தீங்க? ஏன்னா நீங்க 20 yearsலயே வந்துட்டு இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு அடையும் போது நம்மளுக்கு வந்து இது கனவா நினைவா இல்லைன்னா இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, ஆனா அந்த நேரத்திலேயே நம்ம வந்துட்டு அந்த மெச்சூர்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ tell us about that. When you're not prepared, if you get 100 crore in your hands, what are you going to do? அந்த மாதிரி தான் எனக்கு சூதுக்கம் ஒரு பெரிய லக் அண்ட் சக்ஸஸ். அது வந்து ரொம்ப சின்னவளா இருக்கும் போது ஒரு ஒரு ஹீரோயின் அம்மா, எங்க அம்மா ஹீரோயினா எங்க அப்பா ஹீரோ, அந்த மாதிரி ஒரு வந்திருந்தா கொஞ்சம் கைடன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம செல்ஃப் மேட் பர்சன் ஆனால் வந்து கொஞ்சம் நம்மளே அந்த ஒரு பேஜ் படிச்சு 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 அதுதான் இந்த என்னோட ஜேர்னில த்ரில்லிங், எனக்கு த்ரில்லிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது வந்து எனக்கு செல்ஃப் நாலேஜ் வந்து அது பெரிய கிஃப்ட். இன்னைக்கு நான் அது எப்படி பார்க்குறேன்னா ஒரு பெரிய gift and blessing. அதுதான் நான் எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படிதான் இது பண்ண, either you have to come from the guidance இல்லனா self knowledge சீக்கிரம் கத்துக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரலாம்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அது மாதிரி மேம் இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்கள் கெரியரில் உங்கள் ஜேர்னியில்? பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜில் மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து நிறைய சின்ன ஏஜ்லேயே வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருந்தாங்க, எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க? எங்கள் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக பெரிய சப்போர்ட். ஆனால் நான் சொன்னதில் ஸ்கூல் முடிச்சு அந்த காலேஜ் டைமில் எங்கள் அப்பா வந்து டெஃபினெட்லி எந்த இன்னும் 18 ஆகலை என்ன நோனோ அந்த மாதிரி ஒரு அப்பா எப்போவும் வந்து அப்பாவோட சைடில் வந்து வேணாம் இப்போவே வேணாம் பொண்ணு பொண்ணு அப்படின்னு. அம்மா வந்து என் பொண்ணு வந்து எதானா ட்ரை பண்ணட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ஃப்ரீடம் அம்மா எனக்கு கொடுத்தது. அந்த அம்மாவோட அன்பு அந்த சப்போர்ட். நான் ஷூட்டிங் போகும்போது என் தம்பி எல்லாம் வாடா வாடானா கூட்டிட்டு போறது. ஸோ என் கூட யாரான ஒருத்தர் ஷூட்டிங் செட்ல இருந்துட்டு தான் இருந்தாங்க சின்ன வயசுலன்னா. ஸோ அது அம்மா செட்லன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட். எங்க கிராண்ட் மதர் வந்து தியேட்டர், ராஜ்குமார் உதயகுமார் அந்த காலத்துல ஒரு டான்ஸ் பேக்ரவுண்ட் தியேட்டர் பேக்ரவுண்ட்லாம் வந்தால் அது வந்து எனக்கு கொஞ்சம் கேமரா ஃபியர் எல்லாம் இல்லை. ஸோ அதனால்தான் தேட்டர் பண்ணி பண்ணி ஓகே எனக்கு அந்த ஈஸி ஆயிடுச்சு. அந்த டான்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி யாருமே பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அது ஃபேமிலி சைடுனா கிராண்ட் மதர் அம்மா இதெல்லாம் பெரிய சப்போர்ட். இப்போ எங்கள் அப்பா வந்து மனஸ்பூர்த்தியாக வந்து எங்கள் பொண்ணு என்ன வேணா பண்ணிட்டு அவளை மெச்சூராக இருக்கா, ஷி நோஸ் ஹவு டு லிவ் ஹர் லைஃப், அந்த மாதிரி பெரிய சப்போர்ட். இப்போ நீங்க வந்துட்டு இந்த நேரத்துல உங்க அப்பாக்கு வந்துட்டு என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க வணக்கம் தமிழா நிகழ்ச்சி மூலமா? சொல்லுங்க, கெத்தா சொல்லுங்க, ஸ்வாகா சொல்லுங்க. நான் அப்பா எல்லாம் வந்து அப்பாவோட கேரக்டர் என்னன்னா எல்லா அப்பந்திருக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்தாலே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பாக்குறாங்க. கண்டிப்பா எங்க அப்பா ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்படி நடந்துக்குது கரெக்ட் தான், ஆனா அவர் சேஞ்ச் ஆயிட்டாங்க தெரியுமா? அதுதான் என்னோட சக்சஸ். அது நீங்க தான் மாத்திருக்கீங்க, அது உங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நான் தான் மாத்திருக்கேன். என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட், உண்மையா சொல்லணும்னா எங்க ஃபேமிலிக்கு வந்து எல்லாருமே பெங்களூர்ல இருக்காங்க. சூதுகா அவள பெரிய சக்சஸ், ஓகே நான் இவ்வளவு பெரிய ஹீரோயின் ஸ்டார் அதெல்லாம் யாருக்கும் தெரியவே இல்லை. இப்போ இருக்கு எங்க ஃபேமிலிக்கு யாரு தெரியும்? எங்க அக்கா பிலிம்ல ஒர்க் பண்றான் அவ்வளவுதான். சூப்பர். ஸோ வந்து அழகிய கண்ணி எப்படி இருக்க போகுது அந்த படம் வந்துட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஃபேக்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? எப்படி எல்லாம் இருக்கும் அந்த கதை? எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு என்ன ரீசன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நம்ம கேரவேன் போகிறதுக்குள்ள அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இப்போ வந்து ஃபியூச்சர் ஃபுல் ஃப்ளட்ஜ் மூவிஸ் பண்ணி நிறைய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஸ்டோரி பேஸ் வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. சூப்பர்ல. ஓகே, ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு பார்க்கும்போது யூ லவ் டு சீரியஸ்லி என்னோட சோஷியல் மீடியா நீங்க பாத்தீங்களா? இல்ல அவர் மட்டும் பாத்தீங்களா? எல்லாரும் பாப்பாங்க. என்னங்க சைலண்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் அது என்ன தெரியுமா அவங்க ஓகே அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னோட காதல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சது. யூ லவ் டு டிராவல் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து நான் யோசிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டிராவலிங் பண்றவங்க இருப்பாங்கல்ல அவங்க எப்படின்னே யோசிக்கவே முடியாதுங்க நம்ம. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிளேஸ்ல வந்துட்டு தனி வேர்ல்டில் வந்துட்டு அவங்க போய் அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணி அது மைட் சோலோ ட்ரிப்பாக கூட இருக்கு வந்துட்டு இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? நிறைய சோலோ ட்ரிப் பண்ணிருக்கேன். அந்த சோலோ ட்ரிப்பில் வந்து எனக்கு பர்சனலி கிளைம்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து பர்சனல் லைஃப் நிறைய தெரியாது. ஸோ ஆனால் ஐம் அ கிளைம்பர். நான் ஐ லவ் டு கிளைம்ப். சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். திருவண்ணாமலையே 2 தடவை கிளைம்ப் பண்ணிட்டேன் நான். ஸோ அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லனா ஃபேமிலினா வரணும் இல்ல फ्रेंड्स கூட இருந்து பாத்துக்கணும் இல்ல நேச்சுரலா வரும் انا கிரியேட்டிவ் people நம்மள வந்து கிரியேட்டிவ் ஃபீல்ல இருக்கும் அது கொஞ்சம் இருக்கும் பட் traveling வந்து எனக்கு ரொம்ப ஹீலிங்கா இருக்கும் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு சைலன்ஸ் இருக்கு தெரியுமா அது சிட்டில ஃபேமிலிக்குள்ள சைலன்ஸ் ஃபீல் பண்ணவே முடியாது அது ஒரு ஸ்டேஜ் வரும் தியானம் பண்ணி பண்ணி அப்பவான எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சைலண்டா இருக்கலாம் பட் ஆனா இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த traveling வந்து ரொம்ப ரொம்ப தேவைனா நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா நம்ம character play பண்ணும்போது characters-க்காக work பண்ணனும் ஒரு 6 months 3 months அது நான் இல்ல பட் நான் அந்த மாதிரி நடிக்கணும் சோ அப்ப என்ன ஆகும்னா நிறைய energy வந்து drain ஆகும் சோ அந்த energy gaining back self touch-க்காக தான் அந்த traveling and வந்துட்டு இப்போ next இந்த bucket list-ல எடுத்து வச்சோன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்து travel பண்ணனும்னு ஆசைப்படுறேன் அது வந்துட்டு adventurous trip கூட வந்துட்டு இருக்கலாம் அப்படினா நீங்க எந்த இடத்துக்கலாம் ஏனா நீங்க சொல்லிட்டீங்கனா நான் வந்துட்டு डेफिनेटா டிக்கெட் போட்டு நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் நானும் கூட வந்துறேன் இவர வந்து travel இல்ல என்ன சொல்றது நான் in case travel பண்ணாங்கன்னா இங்க இருக்கீங்கனா அங்கயே ஒரு கீழ உட்கார்ந்து தண்ணி குடிச்சு அங்கயே தூங்கி இருப்பீங்க நீங்க மலை ஏறுவாங்க எவ்வளவு மலை ஏறி இருக்கேன் தெரியுமா அப்படியா இல்லங்க உங்களுக்கு வந்துட்டு முடியல அப்படினா உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்கிறேன் நானும் நிறைய மலை ஏறி இருக்கேன் என் फ्रेंड्स கூட எல்லாம் வந்துட்டு பயங்கரமா மலை ஏறி இருக்கேன் உங்களுக்கு அண்ணா சொல்லுங்க ஐ அம் ஆல்சோ ஒரு climber சரிங்க நெக்ஸ்ட் திருவண்ணாமலை ஏறிட்டு வந்து உங்க சோஷியல் மீடியாவை போஸ்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து ஓகே ஒரு யோசிக்கலாம் அப்போதான் டிராவல் பண்ண முடியுமா கிளைம்பிங் பண்ண முடியுமா அப்படின யோசிக்கலாம் நானும் போய் இருக்கேன் ஆனா மறுபடியும் ஏறிட்டு அதுக்கு அப்புறம் நான் அங்க இருந்து ஒரு பிக் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் சரி ஓகே ஓகே எனக்கு வந்து ஹிமாலயாஸ்ல வந்து நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இன்னவருக்கு எனக்கு என்னெல்லாம் டைம் கிடைச்சதோ எப்போல்லாம் டைம் கிடைச்சதோ डेफिनेटली திருவண்ணாமலை இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஈஸி அண்ட் கோ தேர் அண்ட் கிளைம் அண்ட் கம் பேக் ரிலாக்ஸ் அதில்லாம வந்து ரொம்ப ஒரு 1 வீக் 10 டேஸ் டைம் கிடைச்சதுனா கண்டிப்பா ஆல்பின் ஹிமாலயாஸ் பெல்ட் என்ன சோ recent I went to Uttarakhand where is Haidakhan and Babaji's cave and idella vandu spiritualum irukum angella neenga pathingena temple illa irukadhu okay va andha malai mela la temple vecha andha imagination la vena neenga Tiruvannamalai ernaale andha one temple illa inga so just andha peak level ku poi neenga eppadi feel pandringa unga fear poradhukage neenga vandu climbing pannanum so when you want to lose your fear you have to climb and madri nariya edathukku na poi iruke and Annapurna trek onu pananum na aase adu vandu again idula iruke Himalayan bentல தான் இருக்கு நிறைய இடம் வந்து நான் சொல்ல முடியாது நான் கண்டிப்பா பிளான் பண்ணிருக்கேன் ஓகே வேற லெவல்ல பக்கெட் லிஸ்ட் இவங்க கூட வந்துட்டு டிராவல் பண்ணனும்னா இங்க பீஸ்ஃபுல்லா இங்க இப்படி பார்த்துட்டு ஏய் அங்க பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு இது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏய் அங்க மவுண்டன் அது ஏறு போ அங்க மரம் இருக்கு அதுல போய் ஏறு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லாருக்குமே கேக்குறதுக்கு ஒரு மலையற போறாங்க அத ஆனா ஏறும்போது அந்த கஷ்டம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் சான்ஸே இல்ல ட்ரெய்னிங் இருக்கணும் ஸ்லிப் ஆக கூடாது ராக்ஸ் இருக்கோ ட்ரீஸ் எல்லாம் இருக்கோ அது என்ன சொல்றது ஒரு டெடிகேட்டடான ஒரு விஷயம் एक्चुअली ஆமாமா இது ஹெல்த்துக்கு நல்லது உங்க மைண்டுக்கு நல்லது ரொம்ப நல்லது சோ நீங்க ஒவ்வொரு மூவிலயும் ஒரு டிஃபரண்டான ரோல்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க உங்க பெஸ்டா கொடுத்துட்டே இருக்கீங்க சோ உங்களுக்கு ஒரு ரோல் ட்ரீம் ரோல் அப்படினா என்ன மாதிரி ரோலா அது வந்து நாங்க எதிர்பார்க்கலாம் நடிக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு 9 வருஷம் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ரஜினி சார் கூட நடிக்கணும்னா ரொம்ப ஆசை எனக்கு ஒரு பயோபிக் பண்ணா ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் போகும் ஆனா நம்ம வந்து கற்பனை கதையா இல்லாம ஒரு பயோபிக்னா ஒரு லைஃப் சானியா மிர்சா and Mary Kom lot of biopic adu nama panna enna avaroda Mahanati la vandu and the real life base vechu makkalukku and the message kudukiradhu irukilla adu dhaan enakku pidikum but ana ipo irukku na yosittu vekkala okay ivaroda biopic na pannanum na apdilla yosikala so kandipa oru naal oru biopic pannanum na aasai இவ்வளோ அழகாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா பர்சனலி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க ஒரு இன்ட்ராக்ஷன் மட்டும் இருந்தால் ஓகேயா நோ நெவர் அதனால நம்ம வந்துட்டு இப்போ சூப்பரான ஒரு செக்மெண்ட் ஒன்று விளையாட போகிறோம் செக்மெண்ட் ஸோ மை டியர் பாய்ஸ் ப்ளீஸ் பிரிங் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ உங்கள் முன்னாடி வந்துட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கிட்ட இல்லை இப்போ போர்டு கிட்ட தான் விளையாட போகிறீங்க ஓகேயா ஸோ வந்து இது அந்த ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது கரெக்டாக இப்போ என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் நம்ம வந்துட்டு நான் ஒரு கேள்விகள் நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லக்கூடாது செகண்டாக ஒரு கேள்வி நான் ஒன்று கேட்பேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் நீங்க வந்துட்டு எழுதணும். ஓ ஓகேங்களா? நான் வந்துட்டு மூணாவதா ஒரு கேள்வி கேட்பேன். ரெண்டாவது क्वेश्चनக்கான ஆன்சரை நீங்க வந்துட்டு எழுத போறீங்க. அப்படிதான் அது வந்துட்டு ஒரு மெமரியாவும் இருக்கும். அது என்ன மாதிரியான ஒரு கேள்விகள், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் வருது அப்படிங்கறதை எக்ஸைட்மென்ட்டா ரொம்ப yes ரொம்ப சவாலா இருக்கு. ஆனா சின்ன வயசுல எனக்கு ஃபேவரட் திங்ஸ்னா பென்ஸ் அண்ட் புக்ஸ். எனக்கு இது தெரியும், ரொம்பவே பிடிக்கும். ஆனா இது சவாலா இருக்குல. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு செகண்ட் கேள்வி क्वेश्चन கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் பண்ணனும். எஸ் ஓகேங்களா? ட்ரை பண்றேன். ஓகே ரெடி. அப்படியே போர்டு ஃப்ரண்ட்ல அப்படியே பிடிச்சுக்கோங்க, மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரெடியா? ரெடியா? எஸ். இப்போ இருக்க தமிழ் சினிமால உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் யாரு? ஓகே ரெண்டாவது கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எனக்கு காம்படிஷனே இவங்க தான் அப்படினா நீங்க வந்துட்டு அது யார் சொல்லுங்க? அதான் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, காமிங்க காமிங்க, இப்போ காமிங்க அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் இப்போ காமிங்க. இவங்க காமிங்க. ஓகே இதுதான் உங்களோட பிளானா? எஸ் தட்ஸ் மை. ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட்ல நான் வரேன். இல்ல 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 காலிக்கே கூட. கம் ஆன் காடி தெரிஞ்சதா முன்னாடியே. சரி ஓகே. ஆஹா ஜோதிகா மேம் வெரி குட். ஏன்னா நான் வந்து நிறைய படங்களை ஜோதிகா அவரோட பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ஃபீச்சரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு இல்லை. ஸோ அதுதான் எனக்கு வந்து சிம்ரன், ஜோதிகா, த்ரிஷா, ஜெயந்த், அயன்தாரா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில. பட் த்ரிஷா அயன்தாரா எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். ஆனால் அவர் தெரிஞ்சவர் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சரி ஓகே ஜோதிகா மேம் நினச்சி. ஆனால் இது காம்படிஷன் அதாவது வந்து பிடிக்கும் அது ஓகே. அவருக்கு போய் நான் காம்படிஷன் தான். சரி சொல்லுங்க. இல்லைங்க ஆனால் அந்த காம்படிஷன் ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தானே. சரி ஓகே ஓகே கரெக்ட் தானே. சரி சரிங்க ஓகே. இப்போ வந்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காம்படிஷன் இவங்க தான் அப்படினா நீங்க வந்துட்டு யாரு எழுதுவீங்க? இப்போ மூணாவது கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் ஆக்ட் பண்ற ஃபிலிம்ல இவங்க தான் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணணும், வில்லனா நடிக்கணும் அப்படினா வந்துட்டு நீங்க யாரை காமிப்பீங்க அப்படின்றதை இப்போ ரெண்டாவது ஆன்சர் ஒன்னு எழுதுனீங்கல அப்படியே ரிவீல் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி அது தேஜா வந்து உங்களுக்கு அப்படியே வந்துருச்சா அப்படின்றது தெரியல. சூப்பர் தப்பிச்சிட்டீங்க. மூணாவது கேள்வியோட ஆன்சர் எழுதுங்க. சரி ஓகே ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चन என்ன தெரியுமா? 30 நாள்ல எப்படி ஆக்டிங் கத்துக்கணும் அப்படின்ற அந்த புக்கை வந்துட்டு உங்களுக்கு தான் நான் வந்துட்டு கொடுக்க போறேன். இப்போ அந்த ஆன்சர் ரிவீல் பண்ணுங்க பாப்போம், யாரு வந்திருக்காங்கன்றது தெரியலையே. இது எப்படி இருக்குன்னா, முன்னாடி क्वेश्चन தெரிஞ்சா இஸ் பெட்டரா இருக்கும். பிகாஸ் ரொம்ப அந்த வேற கேம்ஸே பெட்டரா இருந்தது, இந்த கேம்ஸ் பயங்கரமா டாஸ்க் இருக்கு. அதுதாங்க டாஸ்க். அப்ப கேள்வி கேக்குற எங்களுக்கு எவ்வளவு பெரிய டாஸ்க் ஃபன்னுக்காக தான். ஓகேவா? ஃபன். அசோக் செல்வன் அவர்கள் வெரி குட். பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் லான்ச் என்ன கூட தான் பீட்சா 2. அப்போ டெஃபினெட்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கேட்டு கேட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தான். பட் ஆனால் அவ்வளோ தப்பா எல்லாம் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஓகே ஓகே. அதாவது நாங்கள் சொல்லலைங்க 30 நாள் ஆக்டிங் கத்துப்பது எப்படி அப்படின்றது வந்துட்டு அந்த புக்கை டெடிகேட் பண்றது வந்து சஞ்சிதா அவர்கள் தான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இப்போ ப்ரீவியஸ் அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, 30 நாள் ஆக்டிங் கத்துப்பது எப்படி, அந்த புக்கை வந்துட்டு நான் இவருக்கு டெடிகேட் பண்றேன், ரியலா டெடிகேட் பண்றேன் அப்படின்னா யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? எடுத்தீங்களா? சரி இங்க பாருங்க, நோ ஒன், நோ, ஆமா நோ படி அப்படின்லாம் எழுதக்கூடாது. சரி ஓகே ஓகேயா ஓகே. எழுதின ஆன்சர் மறுபடியும் எழுதக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் இவர் என்ன நடிக்க கூப்பிட்டா இவர் கூட நடிக்கணுமான்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன் அப்படின்னா அது யாரு? ஓகேயா? சீரியஸ்லி ஐ திங்க் வி ஆர் டன் வித் திஸ் கேம். எப்படி ட்விஸ்ட் ஆக பாத்தீங்களா? அதாவது வந்துட்டு சவே இருக்கு இந்த கேம், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. Thank you thank you. பரவால just காமிங்க என்ன ஆன்சர் இருக்குன்னு அப்படி நாங்க ஆவலா இருக்கோம். ஆஹா அதிர்வுடா சூப்பர். ஓகே சோ வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் நடிச்சா நான் வந்து யோசிச்சிட்டு தான் இவங்க கூட நடிப்பேன் அப்படின்றத நீங்க வந்துட்டு மறுபடியும் சொல்றேன். உண்மையா வந்து ஃபன்னுக்காக கதிர் ஓகேவா அஷோக் செல்வனுக்கு ஃபன்னுக்காக அவரெல்லாம் என் கூட லான்ச் ஆனவர். ஸோ ஆப்வியஸ்லி இது மாதிரி நிறைய பேர் லான்ச் ஆகும்போது ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இல்லையா, அதனால தான் நான் எழுந்துரு. பட் இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் ஓகே. லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, இவர் கூட நடிக்கணும்னா நம்ம ரொம்ப யோசிப்பேன் யோசிச்சுதான் முடிவெடுப்பேன் அப்படின்னா அது யாரு யாரா இருக்கும்? இவங்க இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தாக்கா கன்ஃபார்மா ரெடியா ரெடி ரெடினா நிக்கி ஏகா என்னங்க முஸ்டாச் மேல என் பேர் எழுதி இருக்கீங்க நிக்கின்னு எழுதி. ஓகே ஆனா கை ஒண்ணு இந்த இந்த சின்ன இதுல என்ன பண்ண முடியும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆனா இது நீங்க விட இதுதான் பெட்டரா இருக்கு ஆக்சுவலி. சூப்பருங்க, யூ ஆர் a good artist அப்படின்றத நீங்க. ஆமாங்க I'm a painter also, I sketch also. அப்படியாங்க சூப்பர். ஸோ வேற லெவலு. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஆர்ட் பெயிண்டிங்லாம் நம்ம வந்துட்டு வரைகிறோம், இன்னொரு செக்மெண்ட்டை வைக்கிறோம். இதே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓகே ஸோ வந்து வெரி குட், சூப்பராக இந்த செக்மெண்ட்டை நம்ம வந்துட்டு விளையாட முடிச்சிட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப பிரில்லியண்டாக இருந்தது. நான் எத்தனை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷத்தில், இப்படி இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடலைங்க. இட்ஸ் டூ பிரெயினி, வெரி நைஸ், குட் எக்ஸசைஸ் ஃபார் த பிரெயின். ரொம்ப ஆமாம் கரெக்டு தான். அதே சமயத்தில் ஆனால் இந்த ட்விஸ்ட் இருக்குல்ல எதிர்பார்த்ததே கிடையாது. கரெக்ட். இன்னொன்று என்ன தெரியுமா, இங்கேருந்து கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு தான் பகீர் பகீர், அதனால எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான். எண்ட் ஆஃப் த டே இது ஃபன் தானே, நம்ம வந்து சீரியஸாக எதுவும் பண்ணலையே. அவ்வளோதான். நீங்களும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அழகாக வந்து எதுவுமே ஹெசிடேஷனே இல்லாமல் டக்கு டக்குன்னு எழுதி எங்க கேமையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டீங்க. ஓகே ஸோ வந்துட்டு சூப்பராக விளையாண்டு முடிச்சிட்டோம். இப்போ மை டியர் பாய்ஸ் ப்ளீஸ் கிளியர் தி ப்ராப்பர்ட்டி. சூப்பரான ஒரு செக்மெண்ட் நம்ம வந்துட்டு விளையாட முடிச்சிட்டோம். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நீங்கள் வந்துட்டு அந்த செக்மெண்ட் எடுத்து விளையாடுங்க. அதே சமயத்தில் எப்படி பகீர் பகீர் இருந்தது அப்படின்றது எனக்கு புரியுது. ஓகே சூப்பர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும்ல, அது வந்து சில டைம் வந்து தெரியவே தெரியாது. அவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும் இவங்க வந்து நல்லா பாடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேர் வந்துட்டு இவங்க டான்ஸ் ஆடுவாங்களா, ஆனால் பார்க்குறது ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி சஞ்சிதா ஷெட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு எதை சொல்லுவீங்க? ஹிடன் டேலண்ட் நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஐ பெயிண்ட், ஐ ஸ்கெட்ச், ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வேற என்ன ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு? கிளைம்பிங், அது எல்லாமே அது டேலண்ட் கிடையாது, அது ஹாபி மாதிரி தான். ஐ ரைட், குக்கிங். குக்கிங் நல்லா சமைப்பீங்க? ஐ லவ் குக்கிங், ஐ லவ் குக்கிங். என்னடா சொல்றீங்க? ஆமா ஆமா சூப்பரா சமைப்பீங்களா? ஆமா ஆமா ஐ லவ் குக்கிங், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய திங்ஸ். ஆனா என்கிட்ட என்னன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் இப்படி கத்துக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஐ வில் கிராஸ்ப் தட் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களை ஹிடன் டேலண்டா மாறும். சூப்பர். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஹிடன் டேலண்டா மாறும் டெஃபினட்டா. சோ நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருக்கு, அப்டேட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அமீர் சாரோட படம், ஆர்யாவோட தம்பி ரீலான்ச், அந்த மாதிரி இந்த அமீர் சாரோட ப்ரொடக்ஷன்லையா யுவன் சங்கரன் சார் மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படம் இப்போ தான் முடிச்சிருக்கோம், சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகலாம். அது இல்லாமல் வந்து 2 புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸோ பக்கெட் லிஸ்ட்டில் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம் உங்களோட ஃபிலிம்ஸை, நாங்கள் வந்து ரொம்ப அவலா தேட்டரில் பார்க்க நாங்களும் வந்து வெயிட்டிங்காக இருக்கோம். அண்ட் உங்கள் எல்லா படமுமே வந்து வேறு லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்காக வந்து எங்கள் டீம் சார்பாக வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்கள் ஒவ்வொரு படத்துலையும் சரி உங்களோட ஒவ்வொரு கேரக்டரையும் சரி ரொம்ப அதிகமாக ரசித்து உங்களுக்கு பேக் போனாக வந்து இருக்கிற உங்கள் ஃபேன்ஸ், ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓன்லி லவ். என்னோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அன்பு மட்டும்தான். ஏன்னா அவர் இவ்வளோ ஒருத்தர் நம்ம பிடிக்கும்னா என்ன வேணும்? ஃபஸ்ட்டு அன்பு தான். அந்த அந்த அவரை அவ்வளோ பிடிச்சி இத்தனை வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த அன்பு கொடுத்துட்டே இருக்குது வந்து. ஐ லவ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் மை ஆடியன்ஸ், ஐ லவ் எவ்ரி ஒன் ஹூ எவர் ஃபாலோயிங் மீ ஆன் எனி சோஷியல் மீடியா அண்ட் சப்போர்ட்டிங் மீ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ நீங்கள் இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ஆக்ட்ரஸ் சஞ்சிதா ஷெட்டி அவர்கள் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்துட்டு நம்புகிறோம். இதே மாதிரி வேற ஒரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நாங்கள் வந்துட்டு சந்திக்கிறோம். திஸ் நிக்கி அண்ட் ஷாம்பவி சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் எஸ்டன் பிரீஃப் உடன் அவங்க லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.